கடவுள் இருக்கான் குமார் அப்படின்னு ஒரு மாபெரும் நகைச்சுவை வெற்றி படத்தை தொடர்ந்து இப்போ ப்ரூஸ்லி அப்படிங்கிற ஒரு மாபெரும் படத்தை கொடுத்துருக்காரு ஜி வி பிரகாஷ் ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவியூல பார்க்கலாம் இது பக்கா டிவி வழங்கும் பக்கா ரிவ்யூ நான் உங்கள் நண்பன் சஷ்டி ஊருக்குள்ள பெரிய ரவுடியா சுத்திட்டு இருக்கிற முனீஷ்காந்த் பார்த்துட்டீங்கன்னா மினிஸ்டர் மன்சூர் அலிகான வந்து ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாரு ஸோ அதை வந்து ஜிவி பிரகாஷ் ஷூட் பண்ணிடுறாரு ஒரு கேமரால ஸோ இந்த போட்டோகிராஃப்ஸை வச்சு மனிஷ்காந்தை மாட்டிக்கலாம் அப்படின்னு ஜிவி பிரகாஷ் நினைக்கிறாரு போட்டோகிராப்ஸ் எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு முனிஷ்காந்த் நினைக்கிறாரு தான் கதை இதை வந்து ரெண்டு மணி நேரம் சொல்றாங்க ஜிவி பிரகாஷ் பார்த்துட்டீங்கன்னா அவருக்கு வழக்கமாக என்னென்ன விஷயங்கள்லாம் வருமோ அதே தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு ஆனால் இதுக்கு மேலே இதே மாதிரியான படங்களில் நடிக்கணுமா அப்படின்னு அவர்தான் யோசிக்கணும் கிருத்தி கர்பந்தா அவங்க பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்காங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா அப்படின்னு நிலம்பரத்தில் வர மாதிரி அப்பப்போ வர்றாங்க அப்புறம் அப்படியே காணாமல் போயிடுறாங்க முனிஷ்காந்த் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு ஹாலிவுட் வில்லன் அப்படின்னு பில்டப் எல்லாம் கொடுத்துருக்காங்க அவர் என்ன பண்ணுவார் ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் பார்த்து அந்த படத்தை வில்லன் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இவரும் இமிடேட் பண்ணுவார் ஆனால் இவருக்கு வந்து இந்த படத்தில் நிறைய கெட்அப்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய பாடி லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ணிக்காரு ஆனால் இந்த கேரக்டருக்கு ஸ்கோப் இருக்கு கதையே பெருசாக இல்லாதனால இவரோட நடிப்பு கெட்டப்பு எல்லாமே வீணாக போயிருது பாலசரவணன் பார்த்துட்டீங்கன்னா அங்கங்க நம்மளை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறாரு ஆனால் அது எதுவுமே வேலைக்கு ஆகலை ஹீரோ என்ட்ரிக்கோட ராஜேந்திரனோட என்ட்ரிக்கு வந்து செம்ம கிளாப்ஸ் கிடைக்குது இவர் வந்து இந்த படத்தில் வந்து ரஜினி விஜய் அஜித் எல்லாத்தையுமே வந்து கலாய்ச்சிருக்காரு ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இவரால கூட இந்த படத்தை காப்பாற்ற முடியல வர படங்கள் எல்லாமே டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதே மாதிரி தான் இந்த படம் டெக்னிக்கலாக பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது பி வி சங்கரோட சினிமோட்டோகிராஃபி பிரதீப் ராகவ் மனோஜ் கியான் அப்படின்னு ரெண்டு பேரும் இந்த படத்துக்கு பண்ண எடிட்டிங் அப்புறம் படத்தோட ஆர்ட் ஒர்க் இப்படி எல்லாமே நல்லாவே இருக்குது ஜி பிரகாஷோட பின்னணி இசை படத்துக்கு பலம் சேருக்குது ஆனால் இவரோட பாடல்கள் எல்லாம் ஏற்கனவே ஸ்லோவாக போயிட்டுருக்கிற படத்தில் நிறைய ஸ்பீட் பிரேக்கர் வச்ச மாதிரி தான் இருக்கு இந்த படத்தோட டைரக்டர் பிரசாந்த் பாண்டியராஜ் பார்த்துட்டிங்கன்னா இந்த படத்தை வந்து ஒரு டார்க் ஹியூமரா கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் கோமம் வர்ற மாதிரி காமெடி பண்ணுவாங்க இல்லையா அந்த ஜானரில் போய் ஃபிட்டின் ஆயிடுச்சு படத்தோட கதை வந்து என்னமோ ரொம்பவே சிம்பிள் தான் ஆனால் அந்த கதையவே இன்ட்ரோலுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்காங்க படம் வந்து காமெடி படம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கு காமெடி எவ்வளோ கிலோ அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது அப்புறம் அந்த லாஜிக் அதை வந்து சொல்லவே தேவையில்லை எந்த இடத்துலையும் சுத்தமாக லாஜிக்கே இல்லை படத்தில் வந்து இந்த ட்விஸ்ட் டேர்ன்ஸ் தான் எதுவும் இல்லை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இருக்குன்னா எங்கேஜ்மெண்ட் ஃபேக்டர்ஸாவது எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தத்துக்குரிய விஷயம் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி தான் அப்படி பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கலகலப்பாக போகிற மாதிரி இருக்கு பட் அதுவும் படத்தை காப்பாற்ற முடியல அப்படிங்கிறதா உண்மை அப்புறம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் இப்போல்லாம் பொண்ணுங்களே வந்து எங்களை ரேப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா என்ன போன வாரத்தில் மொட்டை சிவா கெட்ட சிவா படத்துலையும் அந்த மாதிரி ஒரு டைலாக் வந்துச்சு இந்த படத்துலையும் அந்த ரேப் சம்மந்தமாக ஒரு பொண்ணு வாயிலிருந்தே ரேப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான டைலாக் இந்த படத்துலேயும் வருது இது எந்த மனநிலையில் டைலாக்லாம் எழுதுறாங்க அப்படிங்கிறதா ஒன்றுமே புரியல அப்புறம் ஆனால் ஆடியன்ஸோட மனநிலையில் வந்து ரெண்டு டைலாக் இருக்குது இந்த படத்தில் அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்ட்ரோலுக்கு முன்னாடி வந்து சொல்லுவார் ஜிவி பிரகாஷ் ஐயோ எங்களால் முடியல அப்படின்னு அது கரெக்டாக நமக்கு சொல்கிற மாதிரியே இருக்கும் அதே மாதிரி கிட்டேயும் சொல்லுவார் ஒரு டைலாக் வந்து ஆடியன்ஸ் திட்டுறாங்களா ஆடியன்ஸ் கடுப்பாகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவார் அதுவும் நம்மளோட மனநிலையை புரிஞ்சு டேரக்டர் எழுதியிருக்கார் ஸோ மொத்தத்தில் இந்த வீக்கெண்டில் நீங்கள் போய் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து நான் சொல்ல மாட்டேன் இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்